father, I said till death do us part, I want to mean it with all of my heart. Help me to love you more than I love her, then I know I can love her more than anyone else. And bring her in your presence today. Make her what you want her to be. I pray to hear her heart. I pray. நாட்களிலும் கூட இந்த வாட்ஸ்அப்பூர்ணமாக உங்களோடு கூட பேசுகிறதுலே உங்களை வாழ்த்துகிறதுலே நான் சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய மகள் பிரியாவுடைய பரிசுத்த விவாக அழைப்புக்கு நீங்கள் வந்திருக்கலாம் அல்லது தூரத்திலிருந்து இதை பார்க்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய மகளுடைய திருமண காரியங்களை இந்த பனகுடியிலே நீங்கள் பார்க்கிறதான இந்த ஊருக்குள்ளே இந்த மலை அடிவாரத்திலும் இந்த பார்க்கிறதான சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை இருக்கிறதான இந்த இடத்தை இந்த இடத்துல ஐசிஏ சர்ச்சில் இந்த திருமணம் நடப்பதற்கு கத்த உதவி செய்திருக்கிறார். கத்ததாமே எவ்வளவோ நெருக்கடிகள் மத்தியில் இந்த திருமணத்தை ஒழுங்குபடுத்த கத்த உதவி செய்தார். கத்த நல்லவர். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள், ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்த விஷயத்தமான நாங்கள் உங்களை நேரடியாய் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் எங்களோடு கூட சமீபத்தில் எல்லாவற்றாலும் நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். அதற்காக நான் மிகவும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கத்த விஷயத்தமானால் நீங்களே இந்த அடுத்த முறை இந்த இடத்துல வந்து பார்த்து இந்த பகுதியெல்லாம் பார்த்து உங்களதான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து மகிழ நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேசுவார் அமே சோத்திர வாகலே. பிரீத்தியா சிவக்குரு, சிவக்குரு குடும்பம், பிரீத்திய சிநேகிதர்களோ பந்துகளோ எல்லோருக்கும் நான் நிமிகை வந்தனை எழுத்தினேன். நான் மகளும் பிரியா பெனிட்டா ரெமி பிரியா விவாகன ஈ பனகுடி எம்பந்த ஊரல்லி நடிவந்தே கத்தனு சாய மாடிதரே. நீவு நமக்காகி பிரார்த்தனை மாடிதீரா. ಕತ್ತ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಬಂದಿರ್ಬೋದು ಅಥವಾ ಬರದೇ ಇರ್ಬೋದು, ಆದರೆ ನೀವು ನಮಗಾಗಿ ಖಂಡಿತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ. ನಾವು ಅದರಿಂದ ನಾವು ನಿಮಗೆ ಭಾಳ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಿ. ಕತ್ತನ ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಇವಾಗದ ಕಾರ್ಯಗಳೇ ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು ದೂರ ದೂರದಿಂದ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಕತ್ತ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಯುವಂಥ ಮದುವೆಯಲ್ಲಿ ಅವರು ಪಾಲ್ಗೊಂಡು ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾನು ವಂದನೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ಈ ಊರಲ್ಲಿ ಸಿ ಎಸ್ ಐ ಚರ್ಚು ಮತ್ತು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 30
ಸಭೆಗಳಿದೆ, ಸಿ ಎಸ್ ಐ ಮತ್ತು ಆತ್ಮೀಯ ಸಭೆಗಳೆಲ್ಲ ಸೇರಿ 30 ಸಭೆಗಳಿದೆ. ಈ ಊರಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ದೇವರ ಚಿತ್ತವಾದರೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಬಂದು ಇಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ಬೋದು, ಈ ಪ್ರಾಂತ್ಯಗಳು ನೋಡ್ಬೋದು. ಇಲ್ಲಿಂದ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು 30 ಕಿಲೋಮೀಟರ್ ಮಾತ್ರ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಸಮುದ್ರ ಹತ್ರ ಇದೆ, ನೋಡುವಂಥ ಕಾರ್ಯಗಳ ಕೆಲವು ಇದೆ. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ನಮಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ ಮತ್ತು ಮಾಡುತ್ತೀರಾ ಅಂತ ನಂಬುತ್ತೀನಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಆಮೆನ್.